வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக்கோட அடுத்த மேட்ச் கிங்ஸ் 11 பஞ்சாப் பிசர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷார்ட் டவுன் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் நடக்க போகிற வென்யூ எங்கே, இந்த மேட்ச்சில் என்னென்ன மாதிரி ஃபேக்ட்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யார் ஜெயிக்க போகிறோம், எப்படி டீம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், யாரோட விக்கெட்டை யாரெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ச் நடக்க போகிற வென்யூ ஷார்ஜா, ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச் இந்த கிரௌண்டில் தான் சிஎஸ்கேவோட ஆனாங்க. இப்போ இந்த ஐபிஎல் டாப் ஸ்கோர், டாப் ஹை ஸ்கோர் அடித்த ரெண்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்கே. நீங்கள் ஒரு நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், 180 அபோவ் ஸ்கோர் பண்ண எல்லா ஹை ஸ்கோரிங் மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப லீஸ்ட் ஸ்கோரில் அவுட் ஆயிருக்காங்க. இதில் ஒரே ஒரு டீம் மட்டும் தான் ஓரளவுக்கு டார்கெட் நெருங்கி வந்தாங்கன்னு சொல்ல முடியும், அது சிஎஸ்கே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் மும்பை இண்டியன்ஸ் 190 அபோவ் அடித்தாங்க. அந்த மேட்ச்சில் கேகேஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரன் வித்தியாசம் தான் மும்பை இண்டியன்ஸ் அடித்தாங்க. அதே மாதிரி பஞ்சாப் கூட ஆர்சிபி ஆடும்போது நல்ல ரன் வித்தியாசம் தான். ராஜஸ்தான் ராயல்ஸோட சிஎஸ்கே ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிஎஸ்கே ஓரளவு நெருங்கி வந்துட்டாங்க, 200 ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ஒரு கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஒருவேளை ராஜஸ்தான் பேட் ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தா வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு கூட சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூஏ பிச்சர்ஸ் எல்லாமே ஒரு லெக் ஸ்பின் போலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதிகமாக விக்கெட் எடுக்கிறது அந்த லெக் ஸ்பின்னர்ஸ் தான், இந்த சகால் டைப் ஸ்பின்னர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெக் ஸ்பின்னில் கூலி லெக் ஸ்பின் போலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுளிஸ் அதிகமாக போடுறாங்க. அவங்களுடைய கூகுளிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சர்ஸில் அதிகமாக ஏற்படுது. சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூகுளி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களும் எக்ஸ்ட்ராவே எடுப்படுது. இதில் சாவலா வந்து பார்த்திங்கன்னா ரேராக கூகுளி ட்ரை பண்ணக்கூடிய போலர், அவருக்கு ஒரு ஆவரேஜாக விக்கெட் வந்துருக்கு. பிஷ்ணோய் அவருடைய பவுலிங் 90% வந்து பார்த்திங்கன்னா கூகுளிஸ் அதிகமாக போடக்கூடிய போலர்ஸ், விக்கெட் சூப்பராக வந்திருக்கு. முருகன் அஸ்வின் எல்லா வேரியஸ்லையும் காட்டக்கூடிய போலர்ஸ், அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்துருக்கு. சஹால் சூப்பராக விக்கெட் வந்திருக்கு. டிவேடி லாஸ்ட் மேட்ச்சில் எப்படி விக்கெட் எடுத்தாருன்னு உங்களுக்கே தெரியும். இதில் கோபால் தான் இன்னும் அவருடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலை. இந்த கிரவுண்ட்ஸ் யூஏ பிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுளி போடக்கூடிய லெக் ஸ்பின் ரிஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பாக இதை நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் முடித்தா மட்டும் ஏன் லோ ஸ்கோரிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கூகுளிஸ் அதிகமாக போடக்கூடிய போலர்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப்பில் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போதைக்கு. கண்டிப்பாக அவங்களால மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக போச்சு அந்த ரெண்டு பேர்னாலேனு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே திரு விக்கெட்ஸ் எடுத்தாங்க, பிஷ்ணோய் முருகன் அஸ்வின். அந்த பிளேயர்ஸை கண்டிப்பாக பஞ்சாப்லேருந்து வெளியில் உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது ஸ்ட்ரகிளிங்காக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, பஞ்சாபோட பவுலிங்கில் இருக்கிற ஷமியும் சரி காட்ரோனும் சரி, காட்டலோட அமேசிங்கான அந்த லெஃப்ட் ஆர்மில் அவர் போடுற இன்ஸ்விங் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மென்ஸை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிது. ஓப்பனிங்கில் ஸ்மித்து இறங்கினார்னா ஸ்ட்ரகிள் ஆவார், மேக்ஸிமம் அவரோட விக்கெட் ஃபாலாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டே கூட எர்லியராக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சம்டைம்ஸ் இருக்குது. யார் ஸ்மித்தோட விக்கெட் சீக்கிரமாக விழுகிறதுக்கான வாய்ப்புகள் காட்டல் பவுலிங்கில், அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஒருவேளை பட்லர் இந்த மேட்ச்சில் இருந்தால் ஓப்பனிங் ஸ்பாட் அவர் கொடுக்குறதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பட்லரோட பொசிஷனை மிடில் ஆர்டரில் வச்சா கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மில்லர் இருக்கிற இடத்துல பட்லர் வச்சுக்கோன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் பொசிஷனில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், ஒரு ஹை ஸ்கோரிங்காக மேட்சை ஏற்றணும்னாலும் சரி, இல்லை செகண்ட் ஹாஃபில் சேஸ் பண்ணும்போதுனாலும் சரி, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஸ்மித் ஓப்பனிங்கில் சூப்பராக கைட் பண்ணுறாரு ஆப்போனன்ட் ஸ்ட்ரேனா, அவர் கூட ஆடுற பேட்ஸ்மென்ஸாக அப்படி இருக்கும்போது ஸ்மித்தை கரெக்டாக ஓப்பனிங்கில் இறக்கி விட்டுட்டு இருந்தால் கூட சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மேட்ச் கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சீக்கிரமாக அவுட் ஆனார். அதுக்கப்புறம் இறங்கின சஞ்சு சாம்சனும் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 லூஸ் பால்ஸ் ஆடினார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித் சில நேரம் சம்டைம்ஸ் ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி பேசிட்டே இருந்தார், அவர் சூப்பராக கைட் பண்ணார். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஷார்ட்ஸ் நமக்கு கிடைச்சது. அப்படி இருக்கும்போது ஸ்மித் ஓப்பனிங்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்மித்தோட விக்கெட்டை காட்டர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் ஷமிட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் ஒருவேளை பஞ்சாப் பவுலிங் பண்ணால் ஷமிட்டை இருந்து ஸ்மித்தோட விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் எப்படின்றத. எப்படினுமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறா அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி தூய்மை போட்டால் மட்டுமே கரெக்டாக இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர்ஸாக இருக்கிற பஞ்சாப்போட கூகுளி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற பிஷ்ணோய் அண்ட் முருகன் அஸ்வின். இல்லை பிஷ்ணோய் அவரோட பவுலிங்ஸில் 90% கூகுளி அதிகமாக போடக்கூடிய போலர். இதே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோபால் சரி டிவிடியோ சரி, இந்த பேரும் இந்த ரெண்டு பேரும் அதே சேம் லெக் ஸ்பின்னர்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் கன்சிஸ்டாக கூகுளி போடக்கூடிய போல தான் லாஸ்ட் மேட்ச் அவருடைய கூகுளிஸ் எடுபடலை. இந்த பக்கம் டிவிடியை சூப்பராக விக்கெட் எடுத்து காமிச்சிருந்தார். கண்டிப்பாக ரெண்டு டீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரிஃபர் ஆகிட்டு தான் வருவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க மேட்சை பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மைண்ட் செட் ப்ரிஃபர் ஆகிருப்பாங்க, யார் நல்லா ஆடப்போகிறா எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் டீமில் யார் நல்லா அடிப்பா, ராகுல் மேயங்கர் ரெண்டு பேரை மேக்ஸிமம் எடுத்துக்கலாமா, இல்லை மிடில் ஆர்டரில் பூரான் மேக்ஸில் கண்டு இது பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். பூரானை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அவுட்லாம் அவர் கிடையாது. சிபிஎல்ல மொத்தமாகவே ஒரு 5 மேட்ச்சில் தான் அடித்தார். அந்த 5 மேட்ச்மே அவர் ஒன் மேன் ஷோ, டீமே ஃபெயிலாக இருந்தது. பூரானை பொறுத்த வரைக்கும் எந்த மேட்ச்னாலும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
அதே மாதிரி மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவரும் ஃபார்ம் அவுட் கிடையாது. கரெக்டான பொசிஷனில் பேட்டிங் அடித்தா கண்டிப்பாக ஆடக்கூடிய பேர் தான். ரெண்டு மேட்ச்சும் ஒரு ராங் ஷாட் ஆடி தான் அவுட் ஆயிருக்காரு. மேக்ஸ்வெல்லையும் நம்ம கண்டிப்பாக அப்படிலாம் நினச்சிட முடியாது, ஃபார்ம் அவுட்டு மேக்ஸ்வெல் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட முடியாது. அவர் எடுக்கிற பெர்சன்டேஜை குறைச்சிக்கலாம், அதிகமாக அவரை நினைக்க வேணாம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. பூரானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஒன் மேட்ச் ஒன் மேன் ஷோ இருக்குது. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது பூரான் கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ஹீரோவாக இருப்பார். இதில் கருணாயிட்ட நல்ல இன்டென்ட் தெரியுது, அவருடைய பேட்டிங் பொசிஷன் தான் அங்கே சஸ்பெக்டாக இருக்கனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் காற்றல், பிஷ்ணோய், முருகன், இந்த மூணு பேரும் கண்டிப்பாக டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷமி அவரோட வாய்ப்பில் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த டீமோட பவுலிங் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர், ராஜஸ்தான் ராயல்ஸில் ஆர்ச்சர் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக வேரியேஷன் காட்டார். ஸ்லோ பால், பேஸ் பால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு சூப்பராக ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கார். ஆர்ச்சரை நம்ம கண்டிப்பாக வெளியில் குறைக்க முடியாது. இன்னொன்று, ஆர்ச்சரோட பவுலிங்கை ராகுலால் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எனக்கு தெரிஞ்சு ராகுலால் ஆர்ச்சரோட பவுலிங் கண்டிப்பாக ஆட முடியும், மேயன் அகர்வாலே முடியும். ஏன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டெஸ்ட் ஆடின பிளேயர்ஸ், கண்டிப்பாக இவங்க பால்ஸ் அதிகமாக ரீட் பண்ண தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்டிப்பாக நம்பலாம். இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சரோட சாரி யாரை நினச்சி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரிவேடியா, அதுக்கப்புறம் கோபால். இந்த மேட்ச்சில் டாம் கரண்ட்டை ஒரு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பாக பவுலிங் எதிர்பார்க்கலாம். ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிவேடியா கோபால் இந்த ரெண்டு பேரை மட்டும்தான் இந்த மேட்ச்சில் இவங்க ஸ்ட்ரகிள் ஆகுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்எஸ்பி ஆடும்போது அங்கே சகால் மட்டும்தான் லெக் ஸ்பின் போட்டுக்கிட்டு இருந்தார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சகாலோட பவுலிங் மட்டுமே அங்கே கண்டெய்ன் ஆனது, எக்கனாமிக்கலாக முடிஞ்சது. மித்த எல்லாரோட பவுலிங்கும் அடி வாங்கினது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, கோபாலும் நல்ல லெக் ஸ்பின்னர் தான், டிவேடியாவும் இருக்கார். பார்க்கலாம் எப்படி டீம் போடலான்னு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பட்லர் வந்து அவர் மிடில் ஆர்டரில் வச்சால் சூப்பராக இருக்கும். மில்லரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டூ இயர்ஸ் அவரோட ஃபார்மே சஸ்பெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் ஆடுவாரா இல்லையா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இல்லை பராக் ஓவர் கொடுப்பாங்களானா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்காங்க. லைன் அப் வந்ததும் எத்தனை பவுலர்ஸ் டீமில் இருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட ஏழு பவுலர் எட்டு பவுலர் சில டீம்ஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பவுலர்ஸ்க்கும் ஓவர் தரது கிடையாது. அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். யாராருக்கெல்லாம் ஓவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க, யாராருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றத பார்க்கணும். இதில் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ராகுல், சாம்சன் இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆடி காமிச்சிருக்காங்க. ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ராகுலை கண்டிப்பாக எடுத்துக்காங்க. சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்ம் எல்லா ஐபிஎல்லையும் ஓரளவு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு, எடுத்துக்கலாம். இல்லை பூரா நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பூரானோட பெர்ஃபார்மன்ஸ் ரேராக ஏதாவது ஒரு மேட்ச் குரூஷியலான மேட்சில் தான் அமைஞ்சிருக்கு. பூரானா எடுக்கலாமல் நம்மட்டது நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இங்கே ஸ்மித்து கண்டிப்பாக ஸ்மித்தோட விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எர்லியராக விழுந்துராது. நம்ம மேயன் கர்வால் இங்கே சந்தேகப்படணும். மேயன் கர்வால் இல்லை கருணா இருந்த ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட் ஃபார்மில் இருக்க மேயன் கர்வால் எடுத்துக்கிறேன். இங்கே உத்தப்பா மில்லர், இல்லை உத்தப்பாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் எர்லியராக விக்கெட்டை விட்டுட்டார். மில்லரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இன்னும் அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. ரெண்டு பேர் யார் எடுக்கலாம்ன்றதை பார்க்கலாம். சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் சாரி செகண்ட் ஹாஃபில் ஒருவேளை இவங்க பேட் பண்ணால் விக்கெட் டக்கு டக்குன்னு உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் நம்ம சர்ஃப்ராஸ் கானை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட்டே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்லோ பேட் ஆடுறதுக்கு அதிகமாக ட்ரை பண்ணுவார். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கி ஷாட் ஆடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப ஸ்லோ பேட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் எடுத்துக்கிறேன். இதில் அஞ்சாவது ஸ்பின்னர் சாரி அஞ்சாவது பவுலராக இவங்க ரெண்டு பேர் தான் லாஸ்ட் மேட்ச்சில் ஓவரை பிரித்தாங்க, நீஷமும் மேக்ஸ்வெல்லும். மேக்ஸ்வெலுக்கு விக்கெட் வந்தது, நீஷத்துக்கு விக்கெட் விழுல. கண்டிப்பாக இந்த மேட்சும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுவார். ஆனால் நீஷத்தோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப லோயர் ஆர்டராக வச்சிருக்காங்க. மேக்ஸ்வெல் கொஞ்சம் டாப் ஆர்டர் இருக்கிறனால மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணுறேன். இங்கே டிவேடியா எடுத்துக்கிறேன். பராக் நம்மளோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கிறாரு. நான் பராக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் பிளேயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஷமி ஃபஸ்ட் ஹாஃபில் பஞ்சாப் பவுல் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு முகமது ஷமி தேவை. செகண்ட் ஹாஃபில் பவுல் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு காற்றல் தேவை, மறந்துடாதீங்க. காற்றலோட பவுலிங் கண்டிப்பாக கேம் சேஞ்சிங்காக இருக்கும். ஆர்ச்சரை மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிறதே பெட்டர். இதில் சொல்லப்போனால் நம்ம காற்றலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இதில் அதிகமாக லெக் ஸ்பின் சாரி கூகுளி பவுலிங் போடக்கூடியது பிஷ்ணோய் தான். முருகனஷ்மியோட கம்பேர் பண்ணும்போது முருகனஷ்மி சில வேரியேஷன்ஸோட பவுலிங் பண்ணுவார். அதிகமாக லெக் ஸ்பின் போடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிஷ்ணோய் தான். அதனால் பிஷ்ணோய் எடுத்துக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிளேயருக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்படி இல்லைனா சர்ஃப்ராஸ் கான், மில்லர், இந்த மூணு பேரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டர். மில்லருக்கு பேட்டிங் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது மில்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டில் டெத்தில் தான் பேட்டிங் கிடைக்கும். ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணால் மில்லருக்கு கண்டிப்பாக ஒரு டீப்பில் பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அதிக ஓவர் பேலன்ஸ் இருக்கும்போது அப்படிக்கும் மில்லரை ப்ரிஃபர் பண்ணலாம். சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் சேசிங் பஞ்சாப் பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்தப்பா அப்படின்னா ஜெய்ஸ்வால், இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறது ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணலாம், ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கோபால் நம்ம இந்த மேட்ச்சில் ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம்.
இந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். எப்படியான கண்டிஷன்ஸ் வந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா இந்த டீமை அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் முருகன் அஸ்வினை சேர்த்துக்கலாம், இன்னொரு போலராக. அப்படி முருகன் அஸ்வினை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை விட்டுட்டு சேர்க்கலான்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ்வெல்ல ரிஸ்கியாக நீங்கள் நினச்சிங்கன்னா மேக்ஸ்வெல்ல விட்டுட்டு கூட சேர்த்துக்கங்க. மேக்ஸ்வெல் ஆனால் கண்டிப்பாக பவுலிங்கில் ஒருவேளை யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது போலர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நாலு போலர் தான் கான்ஸ்டன்ட், முருகன் அஸ்வின், பிஷ்னோய், காட்ரல், முகமது ஷமி. இந்த மூணு பேர் கண்டிப்பாக இந்த நாலு பேர் கண்டிப்பாக கான்ஸ்டன். அஞ்சாவது போலர் மேக்ஸ்வெல்லா நீசமா அப்படின்றத பிச்சில் அவங்க பவுலிங் எப்படி எடுபடுதுன்றத வச்சு தான் ராகுல் டிசைட் பண்ணுறாரு. இது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் டிவைடியா கண்டிப்பாக நாலு ஓவர் உண்டு. ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் சேசிங்கில் பவுலிங் போட வேண்டிய நிலைமை வந்தால், அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ராஜஸ்தான் பேட்டிங் பிடிச்சி சேசிங்கில் பவுலிங் போட நிலைமை வந்தால் இன்னொரு போலர் நீங்கள் எடுக்கணும். அந்த இன்னொரு போலர் வந்து பார்த்தீங்கன்னா டாம் கரன், அப்படினா ஸ்ரேயாஸ் கோபாலாக இருக்கணும். ஒருவேளை ஃபஸ்ட் ஹாஃபில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் போட வந்தால், ஒருவேளை ஃபஸ்ட் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் போட நிலைமை வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இன்னொரு போலர் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத யுனைட் கட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சில் ராகுல் சூப்பராக ஆடிட்டார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கியாக போடணும்னு நினச்சிங்க கருணாயை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா அகர்வால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ராகுல்கிட்ட ஐபிஎல்ல கடந்த ரெண்டு வருஷமாக சரி பஞ்சாபுக்கு வந்தப்பறம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால் நம்ம ராகுல் ட்ரை பண்ணலாம். சஞ்சு சாம்சன் இந்த கிரௌண்ட் அவருக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை சேசிங்கில் வந்தால் நீங்கள் ஸ்மித்தை ட்ரை பண்ணலாம், இல்லை பவுலர்ஸில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷ்ணுவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அவருடைய கூகுளில் செடுபட்டுக்கிட்டு இருக்கு, பார்த்து போடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. This is our cool fantasy of my 11 circle. We have a lot of love and more excitement to play cricket. But here we can play the fantasy cricket with the champions like Dada Ganguly, Rashid Khan and Shane Watson. In the app, Indian T20 League exclusive போயிட்டு இருக்கு. உடனே my 11 circle app டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய டீமை கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ணுற டீம் சாம்பியன்ஸோட மோத போது, நீங்கள் சாம்பியன்ஸை ஜெயிச்சிங்கன்னா உங்களோட மணி இரட்டிப்பாகும். எவ்ரி வீக் 1% வில் பிகம் எ கரோட்பதி. இவங்களை போல நீங்களும் ஒரு கோடி ஜெயிச்சு இந்த இடத்துல இடம்பெறுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செய்கிற முதல் டெபாசிட்க்கு 1500 போனஸ் இருக்குது. இந்த ஆப்பை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனா உங்களுக்கு 20% கேஷ்பேக் ஆஃபருக்கு. ஸோ உடனே மை 11 சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரம் த பிகினிங் ஜெயிக்க ஆரம்பிங்க.